நான் சிவகாமி நான் என் பேர். எங்கள் அண்ணன் வந்து ஆறு வருஷத்து பையன், நான் ஒரு வருஷத்து குழந்தை. அந்த நேரத்தில் வெள்ளக்காரன் வந்து ரோடு போடுறதுக்காக ஆம்பளைங்களெல்லாம் ராலி லாரியில் ராத்திரியில் ஏற்றிட்டு போனான். இதை தெரிஞ்சு ஒரு ஆள் வந்து, நீங்கள் எங்கே இருக்காதீங்க, நேராக கோலாலம்பூரில் போய் இந்திய சுதந்திர சங்கத்தில் சேர்ந்துருங்க, அப்போ தான் நீங்கள் இருக்க முடியும், நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கோலாலம்பூருக்கு போய் இந்திய சுதந்திர சங்கத்தில் சேர்ந்தோம். அந்த சங்கத்தில் சேர்ந்து தான் இந்த நாடகம் ஆரம்பித்தாங்க. வெள்ளையினே வெளியேறுன்ற நாடகத்தை ஆரம்பித்து ஊர் ஊராக போய் நடித்த உடனே அவங்க பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தைங்களாக இருந்தாலும் கொண்டாந்து நாங்கள் இருக்கிற கேம்பரை விட்டுட்டு அவங்க படையில் ஜான்சி ராணி படையிலும் ஐஎன்ஏ படையிலும் போய் சேர்ந்தாங்க. நாட்டுக்கு படையை திரட்டுறதுக்கு சிங்கப்பூரில் நேதாஜி ஏற்படுத்திக்கிட்டுறாரு படை, ஐஎன்ஏ படையும் ஜான்சி ராணி படையும் தயார்படுத்திக்கல. அப்போ அவருக்கு கோலாலம்பூர் இந்த மாதிரி நடக்குதுன்னொடனே நேராக வந்தார். வந்து இந்த நாடகத்தை பார்த்தார். பாதி முடிஞ்ச பிற்பாடு வந்தார். நாளைக்கு நான் வந்த பிற்பாடு ஆரம்பிங்க அப்படின்னார். அவர் வந்து உட்காந்த பிற்பாடு நாடகத்தை ஆரம்பித்தோம். பார்த்துட்டு என்னோட நீங்கள் நாளை பர்மாவுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ எங்கள் தலைவர், நீங்கள் அடுத்ததாக வரும்போது நான் அனுப்புகிறேன் அப்படின்ட்டாரு. அப்போது போனவர் ஏரோப்ளான்ல இறந்துட்டார். இது கர்னல் அழகப்பா வந்து தப்பிச்சிட்டாருக்கு. அவர் வந்து சொன்னார், அம்மா பழனியர் பிள்ளையால் நீ தப்பிச்ச, நான் ஏரோப்ளானில் போய் நான் தப்பிச்சு வந்துட்டேன், நீங்கள் புண்ணியம் பண்ணிட்டீங்க ரொம்ப, இல்லைனாக்கா நீங்கள் ஏரோப்ளானில் அவர் கூட போயிருந்தீங்கன்னா நீங்களும் போயிட்டுருப்பீங்க, அவர் இறந்துட்டாருமா நேதாஜி அப்படின்னார். வெள்ளக்கார கேப்டனுக்கும் எனக்கும் சண்டை. அந்த சண்டையில் அவனை கத்தியில் குத்தி சாவடிச்சுட்டு அவனோட தெண்டில் இருந்த கொடியை பிடிங்கி கீழே போட்டு காலில் உடச்சு தள்ளிவிட்டு நம்ம கொடியை நாட்டின உடனே நேதாஜி கையை தட்டிட்டு திட்டார். அப்போ தான் கர்னல் அழகப்பா வந்து சொன்னார் தமிழில், நீங்கள் கொடியை நம்ம கொடியை நாட்டின உடனே அளவுக்கு மீறி சிரித்தார் நேதாஜி, நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க தான், ஆனால் அவர் கூப்பிடும்போது நீங்கள் பர்மாவுக்கு போயிருந்தீங்கன்னா நீங்களும் போயிட்டுருப்பீங்க, நீங்களும் தப்பிச்சிங்க நானும் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னாரு. செல்லுவோம் செல்லுவோம் என்ன பூமி செல்லுவோம், நமது விரோதி வெள்ளையனை நாட்டை விட்டு ஒட்டுவோம், நாளும் முழுதும் ஒரே நீதி நடந்திட வழி காட்டுவோம், செல்லுவோம் செல்லுவோம் என்ன பூமி செல்லுவோம், நேதாஜியின் சொற்படிக்கு டில்லிக்கே நாம் செல்லுவோம், டில்லிக்கே நாம் செல்லுவோம், நம்ம ஒவ்வொன்ன கொடி நாட்டுவோம், ஜான்சி ராணி லட்சியத்தை ஜல்தியில் நிறைவேற்றுவோம், பழனி தனில நிகழிலாத சமதர்ம கொடி நாட்டுவோம், இந்தியாவின் மாதர் பகுதி எங்கெங்கும் வளரவே மாதரெல்லாம் ஒன்று கூடி மகிழ்ச்சியுடன் வாருங்கள், செல்லுவோம் செல்லுவோம் என்ன பூமி செல்லுவோம், நமது விரோதி வெள்ளையனை நாட்டை விட்டு ஓட்டுவோம், நாளும் முழுதும் ஒரே நீதி நடந்திட வழி காட்டுவோம். ஒருத்தரோட ஒருத்தர் மனசு விட்டு பழகணும், சந்தோஷமாக இருக்கணும், பணத்து மேலே ரொம்ப ஆசை வைக்காதீங்க, மனசை வந்து பக்குவப்படுத்திங்க, பணத்துக்காக ஆசைப்பட்டு நீங்கள் சின்னஹீனம் பண்ணாதீங்க வாழாதீங்க. பணமும் தேவை தான், பணம் தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, பணம் இருந்தால் தான் மனசை வாழ முடியும். மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக மன ஒற்றுமையோடு வாழ வேணும்ன்ட்டு நான் வேண்டிக்கிறேன்.